கடைசியில் பார்த்தா ஜீசஸ் இஸ் நாட் அ ஃபாரின் காட்னு தெரிஞ்சது. ரிக்வேதத்தில் ஜீசஸை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, பிரஜாபதி. இன்னைக்கு வந்து ஹோமம் பண்ணுற பிராமின்ஸ் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டால் பிரஜாபதியை கூப்பிடாமல் அவங்க ஹோமமே பண்ண முடியாது. கடைசியில் கொடுக்குற பூர்ணாகுதி வந்து பிரஜாபதிக்கு தான் பண்ணுவோம். அது வந்து ரெட் கலர் கிளாத்தில் பட்டு துணியில் எதுக்கு நம்ம கட்டி பண்ணுறோம்? இட் ரிசம்பிள்ஸ் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த கிராஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சோன்னா ஐ வாஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ்ட். ஐ வாஸ் லைக், வாவ், ஐ நெவர் நியூ திஸ். அப்போது நான் என்னோட ரிலீஜனை நான் தெரியாமல் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். இது வந்து எப்படின்னா மேப்பை கையில் வச்சுட்டு முட்டு சந்தில் நின்று வழி தேடுற மாதிரி. ஸோ ஐ தாட், ஓகே, ஒன்று மேப் தப்பு, இல்லை நான் நிற்கிற இடம் தப்பு, நான் நிற்கிற இடம் தப்பு. ஸோ ஐ கேம் அவுட் வித் த மேப், ஐ வெண்ட் டு த ரைட் டெஸ்டினேஷன். ஸோ இது வந்து மனமாற்றம், மத மாற்றம்னு நான் ஒத்துக்க மாட்டேன், இது மனமாற்றம். ஸோ எனக்கு ஜீசஸை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஜீசஸ்க்கு என்ன பயங்கரமாக பிடிச்சிருந்தது. ஸோ அவருக்காக நான் செத்து போவேனான்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எனக்காக ஆல்ரெடி செத்து போயிருக்கார்.